வணக்கம். நான் உங்கள் பாலகிருஷ்ண பெருமாள், கோவை பாலி டிவிக்காக. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உலக லெவலில் செமி கான்டெக்ட்ஸில் தைவான் வந்து முதல் இடத்துல இருக்குது. அதாவது 65% செமி கான்டெக்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்குது. இதில் வந்து தென்கொரியா 18% சைனா வெறும் 5% தயாரிச்சுட்டு இருக்குது. மற்ற இதர நாடுகள் உலகம் முழுவதும் சேர்ந்துமே 12% தான் தயாரிக்குது. இதனால தான் அமெரிக்கா வந்து தைவான் கூட டைஎஃப் வைக்கிறதுக்கு இருக்குது. சைனா வந்து நம்ம உலக லெவல்லையும் முதல் நாடாக இருக்கணும்னு சொன்னால் அதை நம்ம தைவானை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு தான் மும்முருவாக இந்த தைவான் மேலே ஆதிக்கத்தை செலுத்துது. காரணம், 1949 கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் தைவான் வந்து தனி நாடாக பிரிஞ்சிருச்சு, இது தனி நாடு அல்ல, இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி உரிமை போர் வந்து உரிமையாக கேட்டுட்டு இருக்குது. ஆனால் தைவான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இதன் மூலமாக இன்னொன்று என்னென்னா, தைவான் வந்து ட்விட்டர் மூலியமாக உலக நாடுகளை ஆதரவு வாங்கிட்டு இருக்குது. இந்த தைவான் வந்து இந்த சிப் செமி கான்டாக்டர்ஸ் ப்ரொடெக்ஷனை நிறுத்திட்டால், இந்த ரெண்டு நாடுகள் மோதல், சீனா தைவான் மோதல்னால் நிறுத்திட்டால், இந்த செமி கான்டாக்ட்ஸ் போயிருச்சுன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பூராமும் யூஸ் பண்ணுற, அதாவது நம்ம மதர் போர்டுன்னு சொல்லுவோம், அந்த செமி கான்டாக்ட்ஸ் தான் இந்த உற்பத்தியில் முதல் இடமாக இருக்குது. இந்த முதல் இடமாக இருக்கிறதுனால உலக லெவலில் நம்ம 2 கண்டத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அது தள்ளாமல் இருக்கணும்னா தைவானுக்கு உலக நாடுக்கு பூராமும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இதில் வெளிப்படையாக அமெரிக்கா வந்து தைவானுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குது. ஒன்றும் மறைமுகமாக இப்போது ஜப்பான் மேலே குண்டு போனதுனால, ஒரு ஏவுகணை போனதுனால, இந்த தைவானுக்கு ஜப்பான் சப்போர்ட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்ற உலக நாடுகளில் என்னென்ன நடக்க போகுது, இன்னும் வரும் போராட்டங்களை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு உலக நாடுகளை இதிலேருந்து தெரியல. ஆனால் அமெரிக்கா பயங்கரமாக தெரிவிச்சு, ஏன்னா நான்சி போலோசி எப்போ இங்கே வந்தாங்களோ தைவான் நாட்டில் வந்து சை யான் யங் அவங்கள வந்து மீட் பண்ணாங்களா, தைவான் அதிபரை மீட் பண்ணாங்களா, அப்போ இருந்தே இது வெளிப்படையான ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. ஆனால் இதில் வந்து உள்குத்து என்ன இருக்குதுன்னா, இந்த செமி கான்டாக்ட்ஸை வச்சு அமெரிக்கா ஒரு ஃபேக்ட்ரியை வந்து அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணலான்ட்டு தான் இந்த செமி கான்டாக்ட்ஸுக்குனால தான் எல்லாமும் தைவானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனாவும் அதனால தான் இந்த தைவானை ஆக்கிரமித்து நம்ம உலக லெவலில் முதல் இடத்தை பிடிக்கணும் இந்த செமி கான்டாக்ட்ஸில். நம்ம வெறும் 5% ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம், தயாரிக்கிறோம், இது நம்ம உலக லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னா, ஏன்னா சைனா வந்து எங்கே இருந்தாலும் நாம் தான் முதல் இடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடு. கொரோனா பரப்புனதில் இருந்து உலக லெவலில் இந்த பூமத்தி ரேக கால நிலையவே மாற்றுனதில் இருந்து, உலகத்தில் அதிசயமான விஷயங்கள் பண்ணினதில் இருந்து, எல்லாத்துலேயும் ஒரு பூமிக்கே உலகத்துக்கே ஒரு மோசமான காலநிலையை உண்டாக்குனது சைனா தான் அப்படின்ட்டு உலக இணையதளங்கள் அத்தனையும் பேசிகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அதை பெரிய பெரிய கிணறு இதுகளெல்லாம் தோண்டி இது பண்ணிகிட்ருக்கிறதுனால. மேலே இன்னொன்றுனா, நம்ம தைவான் மக்களுக்கு வேண்டி இது தைவான் அரசு மும்முனை தாக்குதல்களுக்கும் நம்ம ரெடியாக இருக்கும், அதனால் நீங்கள் அமைதியாகவும் அச்சப்படாமும் இருங்க அப்படின்னு சொல்லி சில காணொளிகள், அதாவது இப்போ ஒளி பார்த்துட்டு இருக்க அத்தனை காணொளிகளும் அவங்களுக்காக, அவங்க மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அவங்க மக்களை மகிழ்ச்சி ஊட்டுறதுக்காக, அவங்க பொறுமையாகவும் அமைதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த காணொளிகள் எல்லாமும் தைவான் அரசு விட்டுட்டு இருக்குது.
இதுபோல் வீடியோக்களுக்கான கோவைபாளி டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தைவானை சுற்றி கடற்கரை ஓரங்களில் எல்லா இடத்துலையும் போர் பதட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த அதிகமான போர் பதட்டங்களை வந்து உலக நாடுகள் இப்போ தைவான் என்ன செய்ய போகுது அப்படின்னு, இது எல்லா விதமும் வந்து என்னென்ன, தைவான் வந்து செமி கான்டக்ட்ஸ் அப்படின்னு இந்த சிப்பு தயாரிப்புல நம்ம முதல் வீடியோவிலேயே சொல்லியிருப்போம், சைனாவை வெல்லுமா, கண்டிப்பாக வெல்லும். ஏன்னா உலக நாடுகள் இல்லாமல் இருக்கணுமன்னா தைவானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதான் உண்மை, இதான் நிதர்சனம், உண்மையான நிதர்சனமும் கூட. ஆனால் தைவானமும் இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு ஆதரவு தாங்கன்னு நேற்று வந்து ட்விட்டரில் இசை யாங் யான் அதிபர் வந்து கேட்டிருக்கார். மேலும் இந்த 100 கிலோமீட்டர் இடைவெளி தானே இருக்குது, இங்கே பூராம இவங்க அம்மா சீனாவோட ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற, இந்த பதற்றத்தை அகற்ற தைவான் அரசு உலக நாடுகளை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனால் மிகப்பெரிய சப்போர்ட்டு இந்த தைவானோட செமி ப்ரொடெக்ஷன் தான். இந்த செமி ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தால் தைவானுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா உலகத்திலேயே செமி ப்ரொடெக்ஷன் தயாரிக்கிறது, செமி கான்டக்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் தயாரிக்கிறதுல வந்து உலகத்திலேயே முதலிடம் இருக்கிறது என்ன, 65% தயாரித்து உலகத்திலேயே முதலிடம் இருக்குதுன்னா இது தைவான் மட்டுமே. அதனால் இந்த காணொலியக்கான இது போல் வீடியோக்களுக்கான நீங்கள் கோவைபாளி டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டன் அமுத்துங்க, ஆல் பட்டன் அனுப்புனா இதனால் பார்வைக்கு நான் போட்ட வீடியோவும் இனிமேல் போட போகிற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நான் உங்கள் கோவை பாலி டிவிக்காக கோவை பாலகிருஷ்ணன் பெருமாள், நன்றி. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நம் இது கோவை பாலு டிவி, இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.